ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் அவல் உப்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவல் உப்மா செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்துலாம். நான் ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன். இந்த அவல் வந்து கெட்டியான அவலை பார்த்து வாங்கிக்கோங்க. மெல்லிஸ் அவல் வரும், அது வாங்கக்கூடாது. இந்த கெட்டி அவல் தான் உப்மாவுக்கு வந்து நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு ரெண்டு ஆனியன் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நீட்டு நீட்டமாக. ஒரு கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு தேவையான பொருள் பார்த்துலாம். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்ததான் நம்ம எடுத்துக்கிட்ட அவல ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இது ஊறட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறியிருக்கு. அதான் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃபில்டர் பண்ணது. நம்ம நெக்ஸ்ட்டு உப்புமா சேர்த்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போது இதில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். அவல் உப்புமாக்கு தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு நம்ம எடுத்துருக்க கடுகு, உளுத்த பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டோம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை, பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பொடியாக கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். இப்போ அவல் உப்புமாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிட்டோம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்க அவல் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிண்டிக்குங்க. அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூவை போட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, தேங்காவை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்துதான் நான் ஒரு 1/4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். இந்த நெய் வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இதையும் ஒருத்தர் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நார்மல் உப்புமா விட இந்த அவல் உப்புமா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம அவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அவல் உப்புமா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மொபைல்ஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.